உங்கள் பிஎஸ் வேல்யூவில் வெள்ளிதோறும் மாலை 6 மணிக்கு ஜே ஜே கோல் பிரசன்ஸ் இங்கி பிங்கி பாங்கி பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் வென்லாக் பெயின்ஸ் அமிர்தா மசாலா பிஎஸ் வேல்யூ இது உங்க சொத்து பக்தா பக்தா விநாயகா நீங்களா ஆம் பக்தா வியந்து பார்க்காதே நான் தான் விநாயகர் வந்திருக்கின்றேன் விநாயகர் சேர்த்தி வந்து விட்டதல்லவா அதான் மக்களை பார்த்து செல்லலாம் என்று வந்தேன் சூப்பர் விநாயகா ஆனால் சொல்லாமலாம் வந்துருக்கீங்க நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் வர வேண்டிய டைமில் கரெக்டாக வருவேன் என்ன விநாயகா திடீர்னு தலைவர் டைலாக் பேசுகிறீங்க மேலோகத்தில் அனைவரும் பிளாக்ஷிப்பில் வரும் அனைத்து வீடியோக்களும் பார்க்கிறோம் அல்லவா அதனால் தலைவர் டைலாக் தளபதி டைலாக் தலை டைலாக் என்று அனைத்தும் பேசுவோம் சூப்பர் விநாயகா அதான் உங்கள் அனைவரையும் ஒரு எட்டு பார்க்கலாம் என்று வந்தேன் ஏன் ஒரு எட்டு ரெண்டு எட்டு பார்க்கலாம்ல இப்போதுதான் புரிகிறது ஏன் மாதாவும் பிதாவும் என்னுடன் வரவில்லை என்று இருந்தாலும் பணிகளை விரைந்து செய்யுங்கள் வாழ்த்துக்கள் வந்து இப்ப நான் என்ன சொல்றது விநாயகனே வினை தீர்ப்பவனே கேள்விகளை கேளுங்க ஹவு டே டெல் யூ ஆர்ஜே வினேஷ்காந்த் பண்ணாரு அதுக்கப்புறமா ஆர்ஜே விஜய் பண்ணாரு சிட்டி இப்போ நீங்க பண்றீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க விநாயகா நான் ஃபீல் பண்ணுறதுக்கிட்டுங்க மக்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க பாட்டி இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு ஒரு ஷோ வருது பார்த்துருக்கீங்களா எந்த டிவியில் வருது யார் நடிச்சிருக்கா எந்த டிவியில் போடுவாங்க இப்போ என்ன சொல்கிறது சிட்டி தெரியுமாண்ணா ஆ சிட்டி தெரியுமாப்பா சிட்டி தான்ப்பா சிட்டி நல்லா விளாடுவான் கூடியா இருப்பான் அந்த நேரம் இந்த அருண் கார்த்தி வார வாரம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறானே அதாவது அருண் கார்த்தி வார வாரம் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு ஓகே ஆனால் எந்த பொண்ணும் ஒரு அக்செப்ட் பண்ண மாட்டுதே ஒரே ஃபேமிலின்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு இத்தனை சேனல் வச்சுருக்கீங்க அதாவதுங்க ஒரே குடும்பத்தில் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி பாப்பா சித்தப்பா பெரியப்பா தொட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி நாங்களும் ஒரு கூட்டு குடும்பம் இந்த வாட்டியாவது என் கமெண்ட்டை படிங்க ப்ரோ கண்டிப்பாக படிக்கிறோம் சொல்லுங்க அதான் ப்ரோ அந்த கமெண்ட்டை வார வாரம் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துடுறீங்களே விநாயகா இவங்க எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுத்து நல்ல கமெண்ட்டாக போட சொல்லு விநாயகா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்களே அவங்கள என்ன பண்ணலாம் தளபதி சொல்கிற மாதிரி இக்னோர் பண்ணுங்க ப்ரோ நெகட்டிவ் கமெண்ட்டே உங்களை பற்றி தான் அதுக்கு தான்டா இக்னோரே பண்ண சொன்னேன் அருண் கார்த்தி ஒரு வீடியோவில் ஹீரோவாக நடித்தார் அதுக்கப்புறமா அவர் ஹீரோவாக நடிக்கவே இல்லையே என்ன காரணம் ஒரு ஹீரோவா பண்ணிடலாம் 20 minutes later. Bro, மாத்திட்டீங்களா? மாத்திட்டோம் bro. ஸ்கிரிப்ட் கொடுங்க. ஹீரோவே மாத்திட்டேன் bro. சிட்டி, நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா? அச்சோச்சோ, விநாயகா, உன் பக்தருக்கு இந்த நிலைமையா? அச்சோச்சோ, நான் சிங்கிள் தாங்க. ஏய், அடாம பேசுறா. அதுக்குனே சிங்கிளாவே இருப்பியான்னு அடுத்த வீடியோல கேட்காதீங்க. த கன்னிராசி அப்டேட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு சொல்கிறேன் கேட்டுங்க கன்னிராசிக்கு நேரம் சரியில்லை எங்கே போனாலும் சண்டை எதை பேசினாலும் சண்டை இப்போயே சொல்கிற சனி பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கிறாரு வெளில போகிறப்ப செரு போட்டு போகாதீங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமையுது ஒரு 4-8 வருஷத்துக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருங்க சாப்பிடும்போது அசைவம் சேர்த்துக்காதீங்க சொந்தக்காரன் வீட்டில் தங்காதீங்க கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுக்காதீங்க சொல்கிறதெல்லாம் சமத்தா கேட்டு போழிச்சிக்க இல்லைன்னா சமுத்திரக்கனி படத்தை பார்த்து போழிச்சிக்க ஆமாம் ஏன் கேமரா ஆடுது கேமராமேன் கன்னிராசியாக இருப்பாங்க
புதுசாக அதாவது ஷோ பண்ணுங்க ப்ரோ. இந்த கமெண்ட்டை யார் போட்டது? ஹரிஹரன். அதாவது பிளாக்ஷிப் ஆரம்பித்த காலத்துலேருந்து எந்த புது ஷோ வந்தாலும் இந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக ஷோ வந்ததுக்கப்புறம் புதுசாக ஷோ பண்ணுங்கன்னு கமெண்ட் போடாமல் நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு கமெண்ட் போடுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். மனம் விரும்புதே ஃபுல் எபிசோடும் பொறுமையாக நான் யூடியூப்லேயே பார்த்துக்கிறேன். யூடியூப்லையா? ஏப்ரல் ஃபூல். ஓ அது பிஎஸ்எல்ல மட்டும்தான் வரும். போயிட்டு பிஎஸ்எல்ல பாருங்கள் அந்த ஷோவை. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் கமெண்ட்டை படிங்க. கண்டிப்பாங்க. நம்மளுடைய விநாயகருக்கு ஒரு 500 ரூபாயும் அவருடைய பக்தனாகி எனக்கு ஒரு 500 ரூபாயும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கிறோம். டே என்னடா அப்போ எனக்கு ஷோ பிடிச்சிருக்கு 1 ரூபா வேணுமா? ஆக மொத்தம் 1001 ரூபா. கீழே இருக்க நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் அடுத்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸா படிச்சிருவோம். இந்த புலப்பு புலக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஓபியோட என் கிரெடிட்ஸ் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி பிளாக் சிப் சினிமாஸ்ல இருக்க எல்லாருக்கும் பண்ணுங்களேன். சிறப்பா செஞ்சிருவோம். ஒரு பொண்ணு ஓகே பண்ண வச்சியா? சென்டர் ஃப்ரூட் நான் கை நாட்டியம் ஆட செய்யுமே. யாரோ வெளில வராங்கடா.